மண்டலங்கள், அக்னி மண்டலம், ஆதித்த மண்டலம், சந்திர மண்டலம். என்ன சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காங்க. இது வந்து பாடியோடைய டெம்பரேச்சரை காமிக்கக்கூடிய ஒரு பேர். பேர் அதாவது அக்னி அதிகமாக இருந்ததாக தான் உங்களுக்கு வந்து செரிமானம் நடக்கும். அது வந்து அடி வயிற்று பகுதி அக்னி மண்டலம், நெஞ்சு பகுதி ஆதித்த மண்டலம், சூரிய மண்டலம்னு சொல்லுவாங்க. இங்கே சூரிய மண்டலம் அந்த வெக்க இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே இல்லை அப்படின்னா சளி பிடிச்சிக்கிட்டும், நமக்கு வேற ஒரு வித்தையும் இல்லைங்க. அதுக்கு மேலே சந்திர மண்டலம், அதாவது நெற்றி பொட்டுக்கு மேலே போயாச்சுன்னா சந்திர மண்டலம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த சந்திர மண்டலத்தில் வந்து குளிர்ச்சியும் குளுமையும் சேர்ந்து இருக்கணும், அதாவது வெப்பமும் குளிர்ச்சியும் சேர்ந்து இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் அங்கே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தலையை வந்து பல வகையான இன்னலுக்கு ஆளாயிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், தலை வலிக்கும் போது நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா தலை மட்டும் சூடாக இருக்கும், உடம்பு பார்த்திங்கன்னா சூடு இருக்காது. காய்ச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாமே ஹீட்டாக இருக்கும், தலை அதுக்கு மேலே ஹீட்டாக இருக்கும். அப்போ அங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து மாறிடுச்சு. இதுக்கு வந்து பேர் விட்டாங்க பெரியவங்க, அக்னி மண்டலம். இங்கே வந்து வெப்பம் அதிகமாக தான் இருக்கணும், இங்கே எந்த பொருள் போட்டாலும் சூட்டில் கரைச்சி வெளியே தண்ணி அவ்வளோ ஜீரணம் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்க வேண்டி அடி வயிற்று பகுதி ஃபுல்லாமே அக்னி மண்டலம்னு பேரிட்டாங்க. நெஞ்சு பகுதி எப்போதும் உஷ்ணமாகவே இருக்கணும், வெக்கையாக இருக்கக்கூடாது. ஆனால் வெக்க இந்த அதாவது இந்த மாதிரி தீயாக இருக்கக்கூடாது, வெக்கையாக இருக்கும், மிதமான வெக்கையாக இருக்கணும் அப்படின்னு நெஞ்சு பகுதி கொடுத்தாங்க. மேலே உள்ள பகுதிக்கு சந்திரனம் போல் குளிர்ச்சி இருக்கணும், மிதமாக சூடு இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த சொல்லுக்கு பேர் தான் மண்டலம்னு வச்சாங்க, மூணு மண்டலம். இது சூக்கு மூடலில் பேசும்போது வேறு மாதிரி இருக்கும், இது ஸ்தூல உடலுக்கு பிறக்கும்.